बल्पभीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் அஞ்சு அதிகரணம் ஆயெடுத்து அதுல பிரதானமாக சாங்கியன கண்டனம் பண்ணார். சாங்கிய ஸ்மிருதியை கண்டனம் பண்ணினார். அதன் பிறகு சாங்கியனுடைய தர்க்கத்தை கண்டனம் பண்ணார். அந்த சமான தர்க்கத்தினால இதழெல்லாம் பண்ற தர்க்கத்தை கூட பொதுவாக பரமானு காரணமாகும் சில பேர் சொல்றாளே அவனுடைய மதத்தையும் கண்டனம் பண்றேன் அப்படின்னு சாதிச்சு முடிச்ச. அதன் பேர்ல இப்போ ஆறாவது அதிகரணம் ஆரம்பணாதிகரணம் அப்படின்னு பேர். இதுல வைசேஷிகன் ஆரம்பிக்கிறான். வைசேஷிகன் வந்து நம்மள ஆக்ஷேபிக்கிறோம். ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், சக்காரியவாதம் அசக்காரியவாதம் அப்படின்னுட்டு பார்த்திருக்கோம். சக்காரியவாதம் அப்படின்னாக்க காரணமே காரியமா மாறுறது. அசக்காரியவாதம்னாக்க காரணம் வேற காரியம் வேற அப்படின்னு சொல்றோம். இத ஆரம்பவாதம் அப்படின்னு கூட அவர் சொல்ற. ஆரம்பவாதம் பௌத்தாள் நையாய்கள் சொல்ற. அதாவது ஆரம்பவாதம் பரமாணு காரணவாதம் அசத்காரியம் அவளும் சாதிக்கிறார். அதனால கணாத மகர்ஷியினால பிரவர்த்திக்கப்பட்ட இந்த அசத்காரியவாதம் அதாவது நையாய்கள் பொதுவா அதுல வைசேஷிகள் கணாத மகர்ஷியினால் பிரவர்த்திக்கப்பட்ட அசத்காரியவாதம் தங்களுடைய தர்க்கத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா தர்க்க சாஸ்திரமே அது அந்த யுக்தியை வச்சுன்னு சொல்றது அப்படின்றதுக்கிரியா இருக்கு. இப்போ பொதுவா இந்த மண்ணு கட்டம் இந்த மண்ணு அப்படிங்கிறது காரணம் கட்டம்ங்கிறது காரியம். இதை சத்காரியவாதமா எப்படி சொல்லணும்னாக்கா மண்ணுக்குள்ள கடா இருக்கு மண்ணுக்குள்ள கடா இருக்கு. அது எப்படி உதாரணம் அவன் என்ன சொல்றான் எள்ளுக்குள்ள என்ன இருக்கு சில பையில வந்து அப்படின்ற ஏற்கனவே சொல்றோம். எள்ளுக்குள்ள என்ன இருக்கு இல்லாத போனாக்கா மண்ணுல இருந்து கூட என்ன வரணுமே எள்ளுல என்ன இருக்கவே தான் எள்ளுல இருந்து என்ன எடுக்கணும் நாம. இதே எதுல இருந்து வானாலும் எது வானாலும் வரும் சொல்லிட்டாக்கா அப்ப என்ன இடம் மண்ணுல இருந்து கூட என்ன எடுக்கலாம் அப்படின்னு வந்துடும். ஆனா அப்படி இல்லையே லோகத்துல நீத காரணி தங்கத்துல வெள்ளியில இருந்துதான் பாத்திரங்கள் அந்த மாதிரி இரும்புல இருந்துதான் இரும்பு சாமான்கள் மண்ணுல இருந்துதான் கடம் முதலானவைகள் இந்த மாதிரி இதெல்லாம் சொற்காரியவாதம். காரணத்துல காரியம் இருக்கு காரணத்துல காரியம் இருக்கு காரணத்துல காரியம் இருக்கவே தான் அது வெளில தெரியறது. அதை சாங்கியம் சொல்றான் ஒரு காரணம் மண்ணு அந்த மண்ணுக்குள்ள கடா இருக்கு. பசவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க ஒரு கிரியைய ஒரு செயல் பண்ணி அதன் பிறகு இதை வெளி வெளியில கொண்டு காரியவாதம் காரணத்துல காரியம் அப்படின்னு சாங்கியாருடைய பிரக்கிரியா இருக்கு. அதே அத்வைதிகள் என்ன சொல்றானாக்கா மண்ணு உண்மையா இருக்கு கடம் அகல் மடக்கு இத மாதிரி சொல்றதெல்லாம் பொய் நம்ம கல்பிக்கிறோம் கல்பிக்கிறது தான். அதனால மண்ணு கடமா இருக்கு அப்படின்றது மண்ணுதான் உண்மையா இருக்கு கடம்ங்கிறது இல்லவே இல்லை கடம் ஒண்ணு கிடையவே கிடையாது அது பொய்யானது. அத மாதிரிதான் இந்த பிரம்மன்றது தான் ஒண்ணு அந்த ஒன்னே ஒண்ணு பிரம்மன் தான் அந்த பிரம்மத்திலேயே நம்ம ஜீவன் இத விவர்த்தம்னு சொல்ற.
ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு கல்பிக்கிற மாதிரி. அதனால பிரம்மன் தான் இந்த ஜீவனா இருக்கு, பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா இருக்கு, அதனால சொற்காரியவாதம்னு அத்வைதிகள் சொல்றாரு. ஆனா இத சாங்கியம் ஒத்துக்கிறது இல்ல, நாமளும் ஒத்துக்கிறது இல்ல. நாம என்ன சொல்றோம்னாக்கா, பிரம்மமே பல நிலைகளை எடுத்துக்கிறது. நேற்று சொன்ன பாருங்க, விலட்சணத்வாதிகரணத்துல சூக்ம சதிகித் திசிட்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சதிகித் திசிட்டம் பிரம்ம காரியம், நிலைகள். பரமாத்மா எப்பொழுதும் சேர்ந்து இருக்கான் இவர்களோட. அது வெளில வருது, எப்படி வருது? ஸ்தூலமா பரிணமிக்கிறது. பரிணாமன்றது விசேஷணமான அச்சேதனத்துக்கு, அதோட சேர்ந்து சேதனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த பிரக்கிரியை தான் சரி அப்படிங்கிற நம்மளுடைய எம்பிரமானார் பாஷ்யகாரர். இப்போ இவன் என்ன சொல்றான், நையாயிகன் அதாவது வைசேஷிகன் நையாயிகன் இவெல்லாம் என்ன சொல்றா, இந்த மாதிரி நீங்க சத்காரியவாதமே சொல்ல முடியாது, சத்காரியவாதமே சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய ஹேதுக்களை அவ சொல்றா, நிறைய ஹேதுக்கள் யுக்திகள்லாம் அவ சொல்றா. அதெல்லாம் கேட்கச்சு ரொம்ப சரியா இருக்க மாதிரிதான் இருக்கும். அவன் முதல்ல என்ன சொல்றான்னாக்கா, நீங்க காரியத்தையும் பாக்குறீங்க காரணத்தையும் பாக்குறீங்க லோகத்துல. அந்த காரணம் காரியம் அப்படிங்கிறத பார்க்கச்ச நமக்கு எப்படி தோன்றது? மண்ணை பார்த்தா நமக்கு என்ன தோணும்? அல்லது கயத்து நூலை பார்க்கிறோம், மண்ணை பார்க்கிறோம், பார்த்தோம்னாக்க மண்ணுன்னு பார்த்தோம்னாக்க இது மண்ணு, நூலுன்னு பார்த்தா இது நூலுன்னு பார்க்கிறோம். அதே ஒரு வஸ்திரமா பார்க்கச்ச நம்ம நூலுன்னு பார்க்கறது இல்லை, வஸ்திரமா பார்க்கச்ச நம்ம நூலுன்னு பார்க்கறது இல்லை, இது வஸ்திரம் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இதான் வந்து விலட்சணமான புத்தி. நமக்கு ஞானம் எப்படி வருதுன்னாக்க மண்ண மண்ணாதான் பாக்குறோம், கடமா பாக்குறது இல்ல, கடத்தை மண்ணா பாக்குறது இல்ல. அதை இது சொல்லுவா பாருங்க, நாயக் கள்ளக்கண்டா நாயக்கணும், நாயக்கண்டா கள்ளக்கணும்னு சொல்லுவா. இதுக்கு பொதுவா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வந்து லோகத்துல என்ன சொல்லுவா, ஒரு நாய் வந்ததுன்னா அதை அடிக்கிறதுக்கு கள்ள தேன்னா கல்லு கிடைக்கல, கல்லு இருக்கிற நாய் செம்பல்ல அடிக்கிறதுக்கு அப்படின்னு பரிகாசமா சொல்லுவா. உண்டு அது இல்ல, ஒரு நாய் சிற்பம் இருக்கு, அந்த நாய் சிற்பத்தை பார்க்கும் பொழுது கல்லா நம்ம பார்க்க மாட்டோம், கல்லாலான நாய் சிற்பம், அத கல்லா நமக்கு தெரியாது. நீங்க அதை கல்லா பாத்தீங்கன்னாக்க அது நாயா தெரியாது, நமக்கு பார்க்க முடியும். அது கண்ணோட விசேஷம். அது எத்தனையோ சிற்பங்களை பார்க்கிறோம், பெருமான் இருக்க பெருமானுடைய சிற்பத்தை பார்க்கிறோம், பெருமானுடைய தெய்வங்களை விக்கிரகத்தை பார்க்கச்சே விழுந்து சேவிக்கிறோம். அதே அது ஒரு பொம்மையா இருந்தது, இந்த குழந்தை விளையாடுறது பொம்மை, நம்ம விழுந்து மண்ணா. எல்லாருக்கும் தெரியும் குரு பரம்பரை, எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்துல வீதியில வந்துட்டு இருக்க அந்த சமயத்துல குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்குது, விளையாடுறது சமயத்தை பெருமாள் விளையாடுறது, அதை பார்த்துட்டு சிரிச்சு நிக்கிற பசங்களுக்கு கோபம் வந்துச்சு, தேரே இப்படி நிக்கிறாரே, பெருமாளை சேவிக்க வேண்டாமோ, தீர்த்தம் வாங்கிக்க வேண்டாமோ, சடாரி வாங்கிக்க வேண்டாமோ, சிரிக்கிறாரு என்ன அப்படின்னு கத்துறதுங்கோ, கட்சியில பஞ்சமுத்திர சாய்க்கிறதுங்க கொட்டாங்கிச்சியால சேர்த்துக்கிற. ஏன்னாக்கா அந்த சிந்தனைன்றது அப்படி வருது. அத மாதிரிதான் இவன் என்ன சொல்றான், நையாயிக்கன் நான் மண்ணா பாக்கச்ச அப்ப கடம் தெரியலையே, கடமா பாக்கச்ச மண்ணு தெரியலையே, விலட்சண புத்தி புத்தியம் வேறுபட்ட ஞானம் உண்டாகிறது. அதனால காரணம் அப்படின்னா மண்ணு, காரியம் அப்படின்னா கடம், விலட்சணமான ஞானம் நமக்கு உதிக்கிறது. ஆகையினால புத்தி ஒரே ரூபம் இல்லை, காரிய புத்தி வேற காரண புத்தி வேற. காரண விஷயகமான ஞானம் மண்ணு, நூலு, தங்கக்கட்டி, இரும்பு கட்டி, இத மாதிரி வருது. அதே காரிய புத்தி இது ஆபரணம், அப்ப தங்கமா நம்ம சொல்லல, இது தோடு இது சங்கிலி அப்படின்னு சொல்றோம், இரும்பு சாமான பார்க்கச்சே இது கடப்பாறை அப்படி அப்படின்னு சொல்றோம், இது கடம் இது இதுன்னு சொல்றோம், வஸ்திரம் சொல்றோம், எத்தனை வேதம். அதனால இது முதல் தோஷம் சர்க்காரியவாதத்துல, எல்லாம் ஒன்னா இருக்கணும், இதுவும் மண்ணுதான் அதுவும் மண்ணுதானே, ரெண்டு மண்ணுன்னு சொல்லணும் அல்லது கடம்னு சொல்லணும், ரெண்டும் இல்ல, காரியத்தை கடம்னு சொல்றோம், காரணத்தை மண்ணுன்னு சொல்றோம்.
அதனால சத்காரியவாதம் வராது. அதனால நீ அனன்யத்தும் சொல்றக்க, பிரம்மமும் பிரபஞ்சமும் வேறுபட்டதல்ல, அனன்யம் அனன்யம் நீ சொல்லியிருக்க, அதுவே வராது. அது மட்டும் இல்ல, சப்த பேதம், சப்த பேதம் முதல்ல சொன்னது புத்தி. ஞானம் எப்படி உண்டாகிறதுன்னா, காரணத்துல காரிய புத்தி வரல, காரியத்துல காரண புத்தி வரலன்னு சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம், சப்த பேதம் சொல்றோம். என்னது, வஸ்திரத்தை வஸ்திரம்னு சொல்றோம், அது காரணம் காரியம், காரணமோ நூல் அப்படின்னு சொல்றோம். இதோ இதெல்லாம் நூல்கள், அது துணி அப்படின்னு சொல்றோம். இது மண்ணு, அது கடம் அப்படின்னு சொல்றோம். சப்த பேதம் இருக்கு. இது ரெண்டாவது. ரெண்டு ஒண்ணுனாக்க, ஒரு கடம் அப்படின்னு சொல்லச்ச, அந்த கடம் தானே மிருத்து, மிருத்து தானே கடம். அப்ப ஒரே சப்தம் தானே சொல்ல பண்ணோம். முதல்ல ஞானம் இருந்தது, மனசுல நமக்கு ஞானம் தோன்றதோ இல்லையோ, இது காரியம் இது காரணம்னு. அப்ப அது முதல் தோஷம். இப்ப என்ன சொல்றதுன்னா, சப்தம், அந்த சப்த தோஷம் சொல்றது அது. மூணாவது காரிய பேதம். காரிய பேதம் என்ன, நீங்க காரணம்னு எடுத்திருந்தீங்கன்னாக்க அந்த மண்ணால கடம் பண்ணப்படும். காரிய பேதம், மண்ணால கடம் தான் பண்ணப்படும். மண்ணால ஜலம் எடுத்துட்டு வர முடியாது, ஆனா கடத்தால ஜலம் எடுத்துட்டு வரலாம், தலிகை பண்ணலாம், அந்த சாதம் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், இது வைக்கலாம், சாமான் வைக்கலாம், எத்தனையோ. அதனால காரிய பேதமும் இருக்கு. ஒரு காரியமான கடத்தினுடைய வேலை வேற, அத காரணமான மண்ணோட வேலை வேற, அதையும் நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காரிய பேதம் இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல சத்காரியவாதம் வராது. அதாவது சத்காரியவாதம் வந்தாதான் நீ அனன்யத்துன்னு சொல்ல முடியும், வேறுபட்டது அல்ல அப்படின்னு நீ சொல்ல முடியும். வேறானது அல்ல, இது வேற அது வேறன்றது கிடையாதுன்னு நீ சொல்றிய, அது சத்காரியவாதம் சொன்னாதானே வரும். இந்த மூணு தோஷம் இப்ப முதல்ல சொல்லிட்டோம். முதல்வது விலட்சணமான ஞானம் உண்டாகிறது, காரிய ஞானம் வேற, காரிய விஷயக்க ஞானம் வேற, காரண விஷயக்க ஞானம் வேற. ரெண்டாவது சப்தம், காரியத்தை எந்த சப்தத்தால சொல்றோம், காரணத்தால எந்த சப்தத்தை சொல்றோம். மூணாவது அந்த வஸ்துக்களுடைய காரியம் என்ன, காரணத்தால காரியத்தை உற்பத்தி பண்ண முடியும், ஆனா ஜலம்லாம் எடுத்துட்டு வர முடியாது, மண்ணால ஜலத்தை எடுத்து வர முடியாது. வெறும் பத்து நூல் இருக்கு, பத்து நூல் இருந்ததுன்னா அத்தத்துக்கு வேஷ்டியா வர்த்திக்க முடியுமா, இந்த புடவையா வர்த்திக்க முடியுமா? அதே அந்த நூலால புடவையே பண்ணலாம், நெசவாலே அதை பண்ணிடுவோம், வேஷ்டி பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை உடுத்திக்கலாம், அது அது காரியம். அதனால அந்த பேதம் அப்படின்னு சொன்னோம் அது. அதுக்கப்புறம் காலபேதாச்ச, காலபேதம் இருக்கே, கடம் எப்ப இருக்கு, மண்ணா இருக்கச்ச கடம் இல்ல, கடம் இருக்கச்ச அந்த மண்ணா இல்ல, காரணமா இல்ல. காரணம் பூர்வ காலம், காரணமா இருக்கிறதுன்றது முன்னாடி, காரியமா இருக்கிறதுன்றது பின்னாடி. மண்ணா இருக்கிற சமயத்துல கடம் இல்ல, கடமா இருக்கிற சமயத்துல மண் இல்ல, அதனால காலபேதமும் இருக்குதே. இந்த காலபேதம் இருக்கிறதுனால அது எப்படி இது பண்ண முடியும், அதுவும் தோஷம். அதுக்கப்புறம் பாருங்க ஆகார பேதம் இருக்கு. ஆகார பேதம்னாக்க வடிவம், உருவம், அது எப்படி இருக்கு, அதனுடைய உருவ ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, கடத்தை பார்த்தா எப்படி இருக்கு, வாய் சின்னதா இருக்கு, வயிறு பெருசா இருக்கு, அடிபாக அழகா இருக்கு. ஆனால் மண்ணை பார்த்தாக்கா ஒரு பிண்டாகாரம் உருண்டையா விட்டு வைக்கும், அவ்வளவுதான். ஆகாரம் வேறுபட்டு தானே இருக்கு, இது வேற அது வேற தானே, ஆகாரம் வேறுபட்டு இருக்கு. அதனால இந்த ஆகார பேதமும் இது உங்க சத்காரிய வாசத்துல தோஷம் அது. அதனாலதான் வியவகாரம் ஒண்ணு இருக்குது. இப்ப வந்து நீங்க வந்து கடம்னு சொல்றீங்க, கடம்ன்றது அவங்க கேட்கலாம் நம்மளை பார்த்துட்டு, கடம்ன்றது ஆகாரம், ஆகாரம்ன்றது என்னது,
அப்படின்னாக்க மண் இருக்கு, மண் இருக்குச்சே நம்ம என்ன சொல்றோம், ஒரு கடம்ன்றது இப்படி இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்குது, மண் உள்ள இருக்கு, மண்ணு தானே கடமா மாறுத்து. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கடம் உடஞ்சி போயிடுதுன்னாக்க கடகா நஷ்டஹா கடநாசகா ஜாத்தகா, கட நாசமா போயிடுத்து, கட நஷ்டமா போயிடுத்து அப்படின்னு சொல்றோம். மண் இருக்கா இல்லையா, மண் வேற கடம் வேற, அப்படி சொல்லச்சேதான் இது நஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். கடம் வேற இது வேற அப்படின்னு சொன்னாதான் இங்க இத சொல்லவே முடியும். நீங்க வந்து மண் இருக்கு சேவை கடவு நஷ்டம் லோகத்துல இதுக்கு பிரயோகம் இருக்கே, அதனால இந்த விவகார பேதம் இருக்குது. கடம் கணக்க மண்ணுதான் கடம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப கடவு நஷ்டம்னு சொல்லக்கூடாது, மண்ணுதான் கடம், மண்ணு தான் இருக்குதே, மண் இருக்குச்சு நஷ்டகான்னு எப்படி நீ சொல்ல முடியும், நஷ்டகான்னு சொல்லவே முடியாது. அதனால இது ஆறாவது தோஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ற, சங்கியா பேதமா இருக்கு எண்ணிக்கை. ஒரு மண்ணுன்னு எப்படி கூட இருக்கும், இவ்வளோ பெரிய உருண்டை மண் உருண்டை இருக்கு, அந்த மண் உருண்டைய சக்கரத்து மேல வச்சு நல்லா பிசைஞ்சு சக்கரத்து மேல வச்சு அதை அழகா கடமா உருவாக்குறான் குஷவன். இப்போ இந்த கடமானது இவ்வளோ பெரிய மண் உருண்டை, அந்த மண் உருண்டைய கடமா பண்ணினோம்னாக்க ஏகா கடகா அப்படின்னா விவகாரம், ஒரு கடம் உண்டாச்சுன்னு. ஆனா மண் எவ்வளவு இருக்கு, நிறைய மண்ணு, மண்ண என்ன முடியும் என்ன, அத மாதிரி பகவகா தந்தவகா ஏக்கம் வஸ்திரம் அல்லது ஏகப்படகா, நிறைய நூல் இருக்கு. ஆனா ஒரு புடவை வருது வேற்றீங்கன்னா சொல்ல முடியாது, ஏன்னா வேற ஒரே நூலா இருக்கும் வெள்ள வெளியன்னு இருக்கும். அதே ஒரு புடவைன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவையில எத்தனை வர்ணங்கள் இருக்கு, எத்தனையோ வர்ணமான நூல்கள், அந்த நூல்கள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்தது. முதல்ல சொல்லச்சே இது கருப்பு நூலு, இது சோப்பு நூலு, இது விளக்கு நூலு, இது இந்த நூல் அந்த நூல்னு சொல்லிடுறோம், பெரிய சொல்றோம். அத்தனை நூலும் பார்க்கறது எவ்வளோ நூல் அப்படின்னு சொன்னான். ஆனா வஸ்திரமா மாறச்ச ஏகா படக, ஒரே ஒரு வஸ்திரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றோமா இல்லையா, லோகத்துலதான் இருக்குது பகவகா தந்தவகா. அப்படின்னு பிரயோகம் இருக்கே, அதனால சங்கியா பேரமும் இங்க இருக்கு, சங்கியா இங்க இருக்குது. இப்ப நீ வந்து மண்ணுதான் கடம் சொன்னாக்கா அப்ப என்ன மார்க்கணும், அது சங்கியா பேதம் வரக்கூடாது, எவ்வளவு மண் இருக்கோ அத்தனை கடன் சொல்லணும், எவ்வளவு நூல் இருக்கோ அத்தனை வஸ்திரங்கள் சொல்லணும், லோகத்துல அப்படி இல்லையே. அதனால இது ஏழாவது தூஷணம், சத்காரிவாதத்து பேர்ல ஏழாவது தூஷணமா சொல்றா. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றா, இது வந்து காரக வியாபாரம் வையத்தியம் ஒண்ணு வருது, காரக வியாபாரம் வையத்தியம். காரக வியாபாரம்னு என்ன இருக்கும், ஒரு மண்ணு இவ்வளவு மண் இருக்குது, அந்த மண்ணை எடுத்துட்டு கடமா ஒருத்தம் பண்றான், பண்ற சமயத்துல அவன் என்ன பண்றான், முதல்ல மண்ணை தூக்கிட்டு வரான், ஒரு வண்டியில மண்ணை எடுத்துன்னு வரான், எடுத்துன்னு வந்து அதுக்கு பார்த்து நல்ல மண்ணா எடுக்கணும், அந்த நல்ல மண்ணா எடுத்துன்னு வந்து ஜலத்துல அது கொஞ்ச நாள் வைக்கணும், உடனே பண்ண முடியாது, அத நல்ல கல்லுகள் எல்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் அதுல ஜலத்தை குத்தணும், நன்னா பிசையணும், பிசைஞ்சுட்டு அதன் பிறகு சக்கரத்து பேர்ல வைக்கணும், ஒரு கொம்பை வச்சு சக்கரத்தை சுத்தணும். இப்பெல்லாம் எந்திரம் வந்துருச்சு, அப்பெல்லாம் அதுதான், அதே பார்த்துருக்கேன் கிராமங்கள்ல. அதுக்கப்புறம் அதில் கிடத்த வச்சு அப்படியே கையில லாகவமா பண்ணணும், இதான் காரகங்கள், அதாவது உபகரணங்கள், உபகரணங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணணும், இது காரக வியாபாரம் பேர். இப்ப அவன் என்ன கேட்கலாம், நையாய்கன் வந்து மண்ணுதான் கடம், நூல் தான் வஸ்திரம் அப்படின்னு நீ சொல்ற, இப்போ சர்க்காரி வாங்கன்னு சொல்ற, அப்படியேனாக்கா இத்தனை காரியம் எதுக்கு பண்ணணும், இது பண்ணவே வேண்டாமே, அப்படியே கடமையை வரட்டமே, அது தானா வர வேண்டியது தானே. ஆனா லோகத்துல தானா வரலையே, தானா வரவே இல்லை, அது எப்படி வருதுன்னாக்கா ஒரு காரக வியாபாரம், ஒரு கர்த்தா குஷவன் அல்லது ஒரு நெசவாளி அவன் என்ன பண்றான்னாக்க இது அத்தனையும் வரிசையா பண்றான்,
இத்தனையும் பண்ணினாத்தானே வருது அது, இத்தனையும் பண்ணினாதான் வருது அது, இல்லாத போனா அக்கா வரவே வராது, வரவே வராது, கட்டணமே வராது அது. ஆனா காரக வியாபாரம் இருக்கு, நீ அந்த காரக வியாபாரம் உண்டா இல்லையா? காரகம் வியாபாரம் இருந்ததுன்னாக்க அப்போ நீ வந்து சொல்ல முடியாது மண்ணுதான் கடமா மாறித்து, மண்ணுதான் கடம், தங்கம் தான் நகை அப்படின்னுட்டு சொல்ல முடியாது. ஏன்னா காரணம் ஒண்ணும் காரியம் ஒண்ணு, காரணமும் காரியமும் ஒண்ணுதான் நீ சொல்ற, நீ அதனால அது வராதே, அனன்யம்ன்றது வராது. இது இந்த காரக வியாபாரம்ன்றது முக்கியமானது லோகத்துல, முக்கியமானது லோகத்துல, முக்கியமானது. ஏன்னா அது இல்லாம லோகத்துல எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. எதுவா இருந்தாலும் சரி, பின்னாடி சொல்ல போற ஒரு அதிகாரமே வரப்போறது, நம்ம பிரபஞ்சத்துல நாம பண்ணிட்டு இருக்கோம், எந்த காரியம் பண்ணணும்னா கூட அதுக்கு நம்ம புத்தி வேலை செய்யறது, நம்ம கை வேலை செய்யறது, நம்ம உடம்பு வேலை செய்யறது, கால் வேலை செய்யறது, அது மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் தேவை, உபகரணங்கள்லாம் தேவை, இவைகள் அனைத்தையும் வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால காரணமும் காரியமும் ஒண்ணுதான், சத்காரியவாதம் தான் சரின்னாக்கா காரணம் காரியம் ஒண்ணும் அர்த்தமா எடுத்து. அப்ப எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கொசவனோ ஒரு நெசவாளியோ ஒரு பொற்கொள்ளனோ கர்மானோ இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்? இதெல்லாம் பண்ண வேண்டாமே, அது தானே வரட்டுமே, அதான் இருந்ததே மண்ணுதான் கடம் அப்படின்னு சொன்ன பண்ண வேண்டாமே. அதனால காரக வியாபாரம் இயற்கை வந்துடும். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு ஒண்ணு ரொம்ப பெரிய தோஷம் ஒண்ணு சொல்றாது என்ன அப்படின்னாக்கா, இவ வந்து காரணம் வந்து காரணத்திலிருந்து காரியம் வெளிக்கொணரப்படுறது, வெளிக்கொணரப்படுறது அதான் உள்ளுக்குள்ள இருக்கு வெளியில. இப்போ தைலத்துல என்ன இருக்கு, எள்ளுல என்ன இருக்குன்னு இருக்கணும், எள்ளுல என்ன இருந்ததுன்னாக்கா அது முதல்ல இல்ல தெரியல, இப்ப அதை பண்ணிதான் வெளில கொண்டு வரும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்படியானா எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும் காரக வியாபாரத்தை, ஏன்னா வெளில கொண்டு வந்துட்டே இருக்கணும் ஒவ்வொரு மண்ணுக்கும். ஆனா அப்படி இல்லையே, எப்ப தேவையோ அப்பதான் கொண்டு வரும், எப்பயோ தேவையோ அப்பதான் கொண்டு வரும். ஒருத்தனை போய் கேட்கறோம், எனக்கு ரெண்டு பானை வேணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், அவன் என்ன சொல்றான், மண் இருக்குது ஆனா இன்னும் நான் பானை பண்ணல, பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி லோகத்துல இருக்கா இல்லையா? ஆனா அது வந்து இது நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க காரணமும் காரியமும் ஒண்ணுதான்னாக்க அந்த காரணத்திலிருந்து காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது காரக வியாபாரத்தினால அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா எப்பொழுதும் பண்றது இல்லையே, எப்பொழுதும் பண்றது இல்லை. அதனால உபயோகப்படுத்துறதுக்கோசரம் இவன் காரக வியாபாரம் ஓணும் அப்படின்னு சொன்னாக்க எப்பொழுதும் பண்ணக்கூடாது. அந்த துணி துணியை உண்டா எடுத்து துணி எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கணும் அல்லது எப்பொழுதும் பண்ணக்கூடாது. உன் சித்தாந்த பிரகாரம் எப்பொழுதும் இவன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆயிடும். எல்லாத்த காட்டிலும் பெரிய தோஷம் ஒண்ணு சொல்றாவா, சரி காரணமும் காரியம் ஒண்ணுதான், காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க காரணமே காரியம், காரணமும் காரியமும் ஒண்ணுதான், காரணத்திலிருந்து காரியம் வெளியில கொண்டு வரப்படுகிறது, ஏதாவது ஒண்ணு சொல்லு. எப்படி சொன்னாலும் சரி பெரிய விரோதம் அப்படின்னா காரணம் தானே காரியம், அப்ப லோகத்துல கடம்ன்றது எப்பொழுதும் இருக்குன்னு ஆயிடும். கடங்கிறது எப்பொழுதும் இருக்கு, தூ வஸ்திரங்கிறது எப்பொழுதும் இருக்குன்னு நிச்சயம் ஆயிடும். ஆனா அது நிச்சயம் இல்லையே, நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கடம் பண்ணினா கொஞ்ச நாள் உபயோகப்படுத்தினா, உபயோகப்படுத்தினா திடீர்னு கீழே விழுந்தது அந்த கடம், உடஞ்சி போயிடுத்து, அப்ப கடவ நஷ்டஹ, பூர்வம் கடக உற்பன்னா அதுனா கடக நஷ்டஹ அப்படின்னு சொல்றோம். முதல்ல கடம் உற்பத்தி ஆச்சு, இப்போ கடம் நஷ்டமா போயிடுத்து, அப்ப அனித்தியம் அர்த்தமா எடுத்து வசதாக கடம்ன்றது அனித்தியம்தான். நம்ம சித்தாந்தத்திலையும் அப்படிதான் சொல்லணும், எல்லா சித்தாந்தத்தையும் அப்படிதான், இல்லைன்னா நாசமே இல்லைன்னு ஆயிடும். எல்லா வசதியும் எப்பொழுதும் இருக்குன்னு சொல்லிடும் சொல்லணும். இந்த சத்காரியவாதம் நீங்க சொன்னீங்கன்னாக்கா, ஆனா லோகத்துல அப்படி இல்லை, சிலது நாசம் நாசத்தை அடையிறது, சிலது நித்தியமா இருக்கு, பரமாத்மா நித்தியம், பிராட்டி நித்தியம், ஜீவன்கள்லாம் நித்தியம், காலம் நித்தியம், ஞானம் நித்தியம், பிரகிருதி நித்தியம்,
நிச்சய போதி நித்தியம் அப்படின்னு சொல்றோம். மத்தபடி நீ அசேதனங்கள்லாம் அனித்யம்னு சொல்றோம். இப்ப அசேதனமான இந்த பிரபஞ்சம் அது அனித்யம். அனித்யம்னா என்ன அர்த்தம்? உற்பத்தின்னு அர்த்தம். உற்பத்தி நத்தே சரி நாசம், உற்பத்தியும் இருக்கும் நாசம் இருக்கும். அதுக்கு அந்த உற்பத்தி நாசம் இருந்ததுன்னாக்க தானே, அதனால காரியமானது அனித்யமா இருக்கும், காரணமானது நித்தியமா இருக்கும். இது லோகத்துல வியவஸ்தை, லோக வியவஸ்தை அப்படிதான் இருக்கு. நீ சொல்ற பிரகாரம் காரணமே காரியமா இருக்குது, காரணம் காரணத்துல காரியம் எப்பொழுதும் இருக்குதுன்னு சொல்லிட்டாக்க அப்ப நித்தியம் அனித்யம்ன்றது லோகத்துல எப்படி விவகாரம் வரும்? லோகத்துல வரவே வராதே, அது அப்படியே நிற்கும். எல்லாமே நித்தியமா இருக்கும், சர்வதா நித்தியம். எல்லாம் நித்தியம் நான் எடுத்தோம்னாக்க நித்தியானித்திய விபாகம் எப்படி வரும்? இது நித்தியம், இது அனித்யம் லோகத்துல நம்ம விவகரிக்கிறோம், உண்மையாவும் இருக்குது. அதனால நித்தியானித்திய விபாகமே வராம போயிடும். ஏன்னா எப்பொழுதுதான் காரியம் இருக்குன்னு ஆயிடுச்சு, எப்பொழுதுமே காரியமா இருக்குது. எப்பொழுதும் காரியம் இருக்கிறதுனால இது தோஷமே கிடையாது அப்படின்னுட்டு நையாயகன் சாங்கியனை பார்த்து நம்மளை பார்த்து அத்வைதிகளை பார்த்து கேள்வி கேட்கிறான். இதுல பாஷ்யம் பிரம்மாண்டமா இருக்குன்னு தெரிகிறோம். பாஷ்யத்துல எம்பெருமானான் சாதிக்கும் பொழுது முதல்ல சாங்கியன் பதில் சொல்றோம், சாங்கியன கரணம் பண்ற, அத்வைதிகள் பதில் சொல்றார், அவளை கரணம் பண்ணி வைசேதிகன் தன்னுடைய மதத்தை நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் எம்பெருமானார் சூத்தகாரருடைய திருவுள்ளம் இது அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. எம்பெருமானாருடைய இந்த பத்ததி இருக்குதே கிரந்த ரசனா பத்ததி ஆச்சரியமா இருக்கும். இப்போ நையாயகனை கரணம் பண்ணணும், சாங்கியனை கரணம் பண்ணணும், அத்வைதிகளையும் கரணம் பண்ணணும். எம்பெருமானார் என்ன பண்றாருனாக்க முதல்ல நையாயகனை வச்சுட்டு சாங்கியனையும் அத்வைதியையும் கரணம் பண்ண வச்சுடும். அவளுக்குள்ள மூணு பேருக்குள்ள சண்டை, மூணு பேருக்குள்ள சண்டை இருக்கிறது நையாயகன் வைசேஷிகன் என்ன பண்றான், சாங்கியனை முதல்ல கண்ணம் பண்ணுவான், அப்புறம் அத்வைதிகளை கண்ணம் பண்ணுவான், கடைசியில நம்மளை தொட்டு பார்ப்பான். எம்பெருமானார் என்ன பண்ற, அத்வைத கண்டனம்லாம் அவனே பண்ணிட்டானே, சாங்கிய கரணத்தையும் அவனே பண்ணிட்டான், நம்ம என்ன சொல்லணும், இப்போ வைசேஷிகாலம் உண்டி கண்டனம் பண்ணணும், அந்த வைசேஷிகாலம் எப்படி கண்டனம் பண்றது அப்படின்றத மாத்திரம் சூத்திரக்காரருடைய திருவுள்ள பிரகாரம் அற்புதமா சாதிச்சு விடுற. ஆகையினால இவா இவா சில விஷயம் பத்தி சொல்லணும். இப்போ வைசேஷிகாலம் நாங்க சாங்கியனும் சொல்றோம், நம்மளும் ஒரு மாதிரி சொல்றோம், சாங்கியனும் ஒரு மாதிரி சொல்றோம். சாங்கியன் என்ன சொன்னா, எள்ளிலிருந்து என்ன உண்டாகிறது? அப்ப எள்ளிலிருந்து என்ன உண்டாகிறது? எள்ளுல காரியம் இருக்கு, எள்ளுல என்ன இருக்கு, அதனாலதான் எள்ளிலிருந்து காரியமான என்ன உண்டாச்சு. அதனால பிரதானத்துல தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு, அதுல இருந்து அது உண்டாச்சு, அதனால நாங்க சத்காரியவாதம் சொல்றோம்னுட்டு சாங்கியன் சொன்னான். இல்லாத போனா என்ன ஆயிடும்? அப்ப மண்ணுல இருந்து கூட எள்ளு வரட்டுமே, மண்ணுல இருந்து கூட எள்ளு வரலாமே, எந்த வஸ்துல இருந்து எதுவானாலும் வரலாம் அப்படின்னு சொல்லும்படியே ஆயிடும். அது பெரிய தோஷம் வரும் இவா வைசேஷிகள் பேர்ல. அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவே அப்படின்னு சொன்னாக்கா, அவ என்ன சொல்றான்னாக்கா, வைசேஷிகள் சொல்றது இது நியத காரிய காரண பாவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. நியத காரிய காரண பாவம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு வஸ்து இந்த வஸ்துவில் இருந்துதான் உற்பத்தி ஆகும், இதுதான் நியத காரிய காரண பாவம். மண்ணும் பானையும் வேற வேறதான், நூலும் வஸ்திரமும் வேற வேறதான், மண்ணு கடம், மண்ணு நூல், மண்ணு வஸ்திரம், இந்த நாலு வஸ்திரம் நாலு விஷயங்கள் எடுத்துக்கோங்க. மண்ணுமும் கடமும் காரியகாரணமாக இருக்கு, மண்ணுக்கும் நூலுக்கும் இல்ல மண்ணுக்கும் வஸ்திரத்துக்கும் காரியகாரணமாகவும் கிடையாது. ஏன் அப்படின்னா வேற வேறதான், எல்லாம் வேற வேறையா இருக்குது. வேற வேறையா இருந்தா கூட எந்த வஸ்து எந்த காரியத்தை படைக்கிறதுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு
யோக்கியதையோ இருக்கு, தகுதியோட இருக்குதோ, சக்தி இருக்குதோ, அது அந்த வஸ்துவை படைக்கும், சிருஷ்டிக்கும். அதனால நியத காரிய காரண பாவம்னு இதுக்கு பேரு. அதனால இது தோஷம் கிடையாது, அதனால இது கிடையாது, தோஷம் கிடையாது. இதுதான் லோகத்துல இருக்கு. அதனாலதான் எள்ளுல இருந்து என்ன உண்டாகிறது, மண்ணில இருந்து கடம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றோம். மண்ணில இருந்து நான் கயிறு திரிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க கூடாது, அது வராது. ஏன்னா அதுக்கு சக்தி கிடையாது. மண்ணு கயிறா மாறாது. மண்ணு கயிறா மாறாதுன்னா நான் அதை பண்ணுவேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அது தோஷமாத்தான். அதனால இந்த காரணம் காரியம் அப்படின்னு சொன்னாக்க இது அவன் நமக்கும் அதை அடிக்கிறான். வாங்கிக்கணும் ஒண்டி கண்டனம் பண்றதா வச்சுக்க வேண்டாம், அத்வைதிகளை ஒண்டி கண்டனம் பண்றதா வச்சுக்க வேண்டாம். நம்ம எல்லாரையுமே அவ கண்டனம் பண்றான். அதனால காரியகாரண பாவம்னு சொன்னாக்க அந்த காரியகாரண பாவமானது நியத காரியகாரண பாவம் தான் இருக்கே தவிர்த்து இந்த வஸ்து அந்த வஸ்து அந்த வஸ்துவில் இருந்தா உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆகும் தான் நாங்க சொல்றோம். அந்த வஸ்துவே இந்த வஸ்து அப்படின்னு நாங்க சொல்லல. அந்த வஸ்துவே இந்த வஸ்துன்னு சொன்னாதான் நீங்க தோஷம் சொல்ல முடியும். நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நாங்க அப்படி சொல்லாததுனால இது சரியா சரி வராது. அதனால அசத்காரியவாதம் தான் அங்கீகரிக்கணும். அப்ப காரணம் வேற காரியம் வேறன்னு ஆயிடுச்சுனாக்க இந்த பிரபஞ்சமானது எம்பெருமான காற்றுடன் வேறுபட்டது அப்படின்னு தான் சிந்திக்கிறது. அப்ப பரமாத்மா வேற, இந்த பிரபஞ்சம் வேற. அதனால பரமாத்மாவதான் உபாதான காரணம், பரமாத்மாக்கிட்டே இந்த வஸ்து உற்பத்தி ஆச்சு இந்த பிரபஞ்சம்ன்றது அப்படின்னு நீ சொல்றது எப்படி அங்கீகரிக்க முடியும்? அது சொல்லவே முடியாது. நீ எந்த காரணத்தை வச்சு சொன்னாலும் முடியவே முடியாது. அதனால உங்க பிரம்ம காரணவாதத்தை சொல்றது அப்படிங்கிறது சித்திக்காது. இந்த சத்காரியவாதமே சரியானது அல்ல அப்படின்னுட்டு வைசேஷிகன் ஆக்ஷேபிக்கிறான். இவன் யுக்திய மட்டும் சொன்னான் இவன். அதனால பரமாணு காரணவாதம் தான் சரி, உபாதான வேற, நிமித்த காரணம் வேற அப்படின்னு அவன் சொல்லி இதை பண்ணினான். அதற்கு இப்ப சமாதானம் நாம சொல்லணும். அந்த சமாதானம் என்ன சாதிக்கிற சூத்திரக்கார சதனன்யத்வம் ஆரம்பண சப்தா திவ்யா அப்படின்னு சாதிக்கிற என்ன அப்படின்னாக்க அனன்யத்துவன்றது இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து யுக்திய ஒண்டிதான் நீ வச்சு சொல்ற, நாங்க யுக்திகளை வச்சுன்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு யுக்தியே தேவையில்லை, யுக்தியே எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்க இந்த உபனிஷத் வாக்கியங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். உபனிஷத் வாக்கியங்கள் ஸ்ருதி தான் முக்கியம். ஸ்ருதிகள் இது மாதிரி எங்களுக்கு சொல்றது. ஸ்ருதி என்ன சொல்லுது அப்படின்னா ஆரம்பண சப்தங்கள்னு பேரு இந்த ஸ்ருதிகளுக்கு. அது என்னது அப்படின்னாக்க வாசாரம்பணம் விசாரோ நாம தேயம் மத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் என்ன சொல்றது அப்படின்னாக்க ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞான பிரதிஜையை சொல்றது. இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன சமாதானம் தான். ஆனால் கேள்வி மாத்திரம் வேற வேற கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். எல்லா வஸ்துக்கள்லையும் எம்பெருமான் உள்ள போந்துட்டு இருக்கான். எல்லா வஸ்துலையும் உள்ள போந்துட்டு இருக்கிற சமயத்துல எல்லாத்துக்கும் அந்தரியாமியா எம்பெருமான் இருக்கான். அதனால எல்லாமே விசிஷ்டமாகத்தான் தோன்றுகிறது, சேர்ந்தே தோன்றுகின்றது. எந்த வஸ்துவும் பிரம்ம இல்லாம இல்ல. பிரம்ம சொல்ற அப்படின்னு சாதிக்கிறார். நான் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே கிடையாது, சரமோ அச்சரமோ எதுவும் கிடையாது, எல்லாம் அப்படின்னு பெருமாளும் சொல்றேன். அதனால வாசா ஆரம்பணம் விகாரக நாமதேயம்
மிருத்திகேசிய சத்தியம்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் என்ன சொல்லிச்சுனாக்கா, விகாரம்ன்றது அதுவும் பேர், நாமதேயம் பேர். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, ஒரு காரியத்தை பண்றதுக்கோசரம் தான். என்ன அப்படின்னா, மண்ணு தான் உண்மை, மண்ணு தான் உண்மையா இருக்குது. ஆனால் அந்த மண்ணு என்ன பண்றது அப்படின்னாக்கா, ஒரு விகாரத்தை அடையிறது, ஒரு மாறுதலை அடையிறது, பரிணாமத்தை, கடம் அப்படின்னு ஒரு மாறுதலை அடையிறது. அந்த மாறுதல் அடையிற சமயத்துல அதுக்கு கடம்னு பேர் வந்தது. அந்த பேர் என்னத்துக்கு அப்படின்னாக்கா, காரியம் பண்றதுக்கோசரம். நம்ம ஜலம் எடுத்துன்னு வரணும், அதுக்கு கடம் முக்கியம். கடம் இல்லாம ஜலம் எடுத்துன்னு வர முடியாது. இந்த மாதிரி காரியங்களுக்கோசரம், அதுக்கு உபயோகப்படணுன்றதுக்கோசரம் ஒரு பரிணாமத்தை, விகாரத்தை, மாறுதலை அடையிறது மண்ணு. உண்மையிலே மண்ணு தான் அங்க இருக்கு. நீ திருப்பி திருப்பி பார்த்தாலும், நாய் ஒன்றை கண்டால் கல்லொன்றை காணோம், கல்லொன்றை கண்டால் நாய் ஒன்றை காணோம்னு அவன் சொன்னமே இல்லையோ, அந்த மாதிரிதான் இந்த இடத்துல. நீ அத மண்ண ஏன் பாக்கல, அதுல மண்ணு இல்லையா? நீ அந்த ரூபத்தை வச்சு நீ கடம்னு சொன்ன, ரூபத்தை வச்சு கடம்னு சொன்ன. இதுக்கு ஒரு அழகான உதாரணம் பெரியவா சொல்ற, அங்க ரோட்ல பார்த்துட்டு இருக்கோம், அத யாரு வரா அப்படின்னா, அழகான பொண்ணு வரா, அழகான இளைஞன் வரான், அழகான பையன் வரான், அழகான பொண்ணு வரா, வயசான கிழவர் கஷ்டப்பட்டு நடந்து வர. இப்ப எதை வச்சு சொல்றோம், ஆத்மா வச்சு சொல்லுமா? அங்க ஆத்மா வச்சு எல்லா இடத்துலயும் ஆத்மா ஞான சுரூபமா இருக்குது. அது யாருக்காவது தெரியறதா? அதை யாரும் பார்க்கல. நம்ம பார்க்கறது என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, உருவத்தை வச்சுன்னு பார்க்கிறோம். உருவத்தை வச்சுன்னு பார்க்கச்ச, அப்ப நமக்கு இவர் குள்ளர், இவர் ஒசனமா இருக்க, இவர் குள்ளமானவர், இவர் குண்டா இருக்க, இவர் ஒல்லியா இருக்க, அவரா ஒல்லியா இருக்க, அல்லது அவர் குண்டா இருக்கிறா? அப்படி கிடையாது. அது என்ன, உடம்புனுடைய தர்மங்கள். அந்த உடம்புனுடைய தர்மங்கள் மாத்தி மாத்தி இது பண்றான். உடம்புனுடைய தர்மங்களை பார்த்துட்டு இது வந்து இது மாதிரி இருக்கார், அது மாதிரி இருக்கார் நாம சொல்றோம். உண்மையிலேயே அது மாதிரி இல்லையே. ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோம்னாக்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது யாரும் பார்க்கறது இல்லை. வேதாந்திகள் தான் ஒரு தத்துவஞானம் இருக்கிறவ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு மண்ணு, மண்ணு ஒண்டிதான் இருக்கு, ஆனா அதை பார்க்கறது இது கடம், இது சராவம், இது மடக்கு, இது அகல் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு காரியம். நீ பானையை கொண்டு வா தீர்த்தம் எடுத்து வரணும்னா, அப்ப பானையாலதான் தீர்த்தம் எடுத்து வர முடியும். மடக்கால தீர்த்தம் எடுத்து வர முடியுமா, இல்ல அகலால தீர்த்தம் எடுத்து வர முடியுமா? வழக்கு ஏத்துனாக்கா நான் கடத்திலேயே வழக்கு ஏற்ற முடியும். நான் வந்து அகல்ல தான் ஏத்த முடியும், இல்ல மடக்கல ஏத்த முடியும். ஆகையினால இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு விவகாரம், விவகாரம்னாக்க காரியம். என்ன காரியம், இந்த வஸ்துவை கொண்டு இந்த காரியம் பண்ணலாம், அதுக்கோசரம் சில மாற்றங்களை அடையிறது. ரொம்ப அது இன்னும் சுலபமான உதாரணம் சொல்லணும்னாக்க, நகைகளையும் எடுத்துக்கோங்களேன், தங்க நகைகளும் எடுத்துக்கோங்க. தங்க கட்டின்றது ஒண்ணு இருக்கு, அந்த தங்க கட்டியை நாம என்ன பண்றோம் அப்படின்னா, காதுக்கு தோடு வேணும், காதுக்கு தோடு வேணும்னாக்கா அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு காதுல போட்டுக்கிறோம். அதே கையில மோதிரம் போனோம்னாக்கா அதனுடைய வடிவம் மாறுறது. மோதிரம் போட்டுக்கணும், ஒரு சங்கிலியா போட்டுக்கணும்னா அது வடிவம் மாறுறது, ஒரு பிரேஸ்லெட் அது தனியா மாறுறது. ஒவ்வொரு வஸ்துக்களும் நம்மளுடைய சௌகரியத்துக்கு அனுகுணமாக மாறுகின்றன. மாறினா கூட அது தங்கம் இல்லைன்னு ஆயிடுமா? விரல், அது விரல்ல போட்டுக்கிற மோதிரமோ, அல்லது கையில போட்டுக்கிற பிரேஸ்லெட் கங்கணம், அல்லது கழுத்துல போட்டுக்கிற சங்கிலியோ, காதுல போட்டுக்கிற தோடோ கடுக்கணும், எதுவா இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அது அதனுடைய ரூபம் மாறி இருக்கு. ரூபம் ஏன் மாறிச்சு, நம்ம சௌகரியத்துக்கோசரம், நம்ம சௌகரியத்துக்கோசரம் ரூபம் மாறி இருக்கு. அந்த ரூபம் மாறினதை போய் இத்தனை தோஷங்கள் உங்க பேர்ல நாங்க சொல்றோம், இத்தனை தோஷங்கள் நாங்க சொல்றோன்றதுன்றதே உன்னுடைய மடமையை தான் காமிக்கிறது. ஏன்னா இது நாங்க சொல்லல, ஸ்ருதி எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸ்ருதி சதேவ சௌமியாசி சதேக்ஷத பகத்யாம் பிரஜா ஜே ஜேதி அப்படின்னு அது சொல்லிச்சு. அந்த பரதேவத்தை வந்து சங்கல்பிக்கிறது, நான் பலவாக ஆகப் போகிறேன், அதுக்கோசம் சமஷ்டி சிருஷ்டியை பண்ண போ
அது சொல்றது இருக்கிற காரிய காரண பாவம். இந்த காரிய காரண பாவங்கள்லாம் எல்லா லோகமோ வேதமோ எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு, எல்லாம் வேற வேற கிடையாது. சில விதிவிலக்குகள் இருக்கலாம், அது கூட காரணம் நாம சொல்லியிருக்கோம். அதனால இன்னொரு விளக்கமா சொல்ல போறோம். மொத்தத்துல இந்த நையாயகன் கேட்ட கேள்விகள் எல்லாமே சாமானிய பிரசங்கங்கள் தான், அதுக்கெல்லாம் இதுவே கிடையாது. வாதம் வச்சுட்டோம்னாக்க நாங்க வேதத்தை வச்சிருந்தே உங்க வாதம் உங்களை வாதத்தை ரட்சிடுவோம், வேதத்தை வச்சிருந்தே வாதத்தை ரட்சிடுவோம். அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இது ஒரே மாதிரியாதான் போறது, நாங்க எதையுமே மாத்தல. சத்காரி வாதம்ன்றது நிலைகளை வச்சுட்டுதான் சொல்றது. அதனாலதான் சொன்னோம் மாற்றம், மாற்றம் வந்ததுனால பேர் பரிணாமம் வந்தது, அதனால பேர் வந்தது. ஒரு வஸ்து மண்ணுன்னு சொன்னாலோ தங்கம்னு சொன்னாலோ அதுக்கு விகாரம் வருது, விகாரம் வந்து மாறுதல், அந்த மாறுதல் வரவே அதுக்கு பேரும் வேறையா போயிடுச்சோம். ஒரே தங்க கட்டியா இருந்தாலும் அதனுடைய பேரு அதனுடைய ரூபம் அதெல்லாம் மாறுறது, உபயோகமும் மாறுறது, உபயோகமும் மாறுறது, உபயோகமும் மாறுறதுனால காரியங்கள்லயே ஒரே வஸ்து மண்ணு. அவன் என்ன கேட்டான், மண்ணு அதால பண்ண கடன் தான் பண்ண முடியும், கடத்தால ஜலம்தான் எடுத்துன்னு வர முடியும்னா. அது மட்டும் இல்ல, ஒரே மண்ணால பண்ணப்பட்ட பல வஸ்துக்கள், ஒரே தங்க கட்டியால பண்ணப்பட்ட பல நகைகள், அவைகளுடைய காரியமே வேற வேறையா இருக்கு, வேற வேறையா இருக்கு. காரணம் என்ன, அதனுடைய அமைப்பு, அதனுடைய உபயோகம். ஏன்னா எனக்கு வந்து நான் மோதிரம் போட்டுக்கணும்னா கையில தான் விரல போட்டுக்க முடியும், நான் வளையல போட்டு ஒரு கங்கணம் பிரேஸ்லெட்டை வாங்கி அதை நான் விரல போட்டுக்க முடியுமா, அல்லது நான் தெனால் சொன்ன மாதிரி பானைக்குள்ள யானையை விட்டு கொடு அப்படின்னு சொன்னா பண்ண முடியுமா? ஆகையினால அந்தந்த வஸ்துக்கள் அது சில நிலைகளை அடைகின்றன, அவஸ்தைகள் பல நிலைகள் தசைகள் அவைகளை அடைகின்றன. அவைகள் அடைஞ்சதுனாக்க அதுக்கேத்த மாதிரி இந்த இதெல்லாம் மாறுறது. ஆகையினால் வஸ்து ஒண்ணுதான், அப்புறம் வேற வேற நிலைகள் வேற வேற இருக்கிற சமயத்துல அதுல தோஷம் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால சொற்காரியவாதம் தான் சரியா இருக்கு. இந்த சொற்காரியவாதம் சொன்னதுனாலதான் அனன்யம் சூத்திரகார அற்புதமா பிரயோகம் பண்றார். அது அனன்யத்துவம்னு சொன்னார், அத்வைதி சொன்ன மாதிரி ஐக்கியம் அப்படின்னு சொல்லல, துவைதிகள் சொன்ன மாதிரி வேற அப்படின்னு சொல்லல, வேற என்ன சொன்னார், அனன்யம் வேறுபட்டதல்ல அப்படின்னு சொன்னார். வேறுபட்டதல்ல பிரபஞ்சமும் பிரம்மமும். கொச்சிமங்கலம் சுவாமி ரொம்ப அழகா சாச்சியார் ஒரு வாட்டி 1987 சாச்சியார் நம்ம லோகத்துல பேசுறோம் பாருங்க, ஒருத்தர மாத்துக்கு வர்றார், ஏதோ ஒண்ணு கேட்கிறார், நீ என்ன அசலானா, நீ அசலானா அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீயும் இந்த இடத்துல உத்தம் தானே, உனக்கு இந்த இடத்துல உரிமை இல்லையா, நீ பண்ணலாம் கூடாதுன்னா இத எதுக்கு சங்கடப்படுற, சுவாதீனமா எடுத்துக்கிய அப்படின்னு சொல்றோம். இது இந்த மாதிரிதான். இதுல ஒரே ஒரு விசேஷனுக்கு, அவர் வேற மனுஷர் தான், நான் வேற மனுஷன் தான், ஆனாலும் கூட ஏன்னா அந்தராத்மாவெல்லாம் இல்லையே அதனால அது இல்லை. ஆனால் இந்த பிரபஞ்சமும் பரமாத்மாவும் இந்த சேதனங்களும் பரமாத்மாவும் எல்லாமே சேர்ந்து இருக்க அந்த அப்புறமா இருக்கு பரமாத்மா இருக்கிறதுனால அவன் சரீரியாகவும் நம்ம சரீரமாகவும் இருப்போம். அப்படி இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கிறது, அதனால அனன்யத்துவம்ன்றது சித்திக்கிறது, சத்காரியவாதமும் சித்திக்கிறது, அனன்யத்துவமும் சித்திக்கிறது. இவன் கேள்வி கேட்டான், விலட்சணமான ஞானம் வருது, அது கட காரியத்தை பார்த்தா கடன் வருது, காரணத்தை பார்த்தா மண்ணுன்னு வருது, அது நீ எப்படி சொல்லுவே, அது என்ன ஏன் சொல்ல முடியாது, இப்பதான் சொல்லட்டுமே, ஏதோ ஒரு உபயோகத்துக்கோசரம் மாறுதல் அடையிறது அவ்வளவுதான், ஆனா அந்த மண் இல்லாம போயிடுதான் அந்த இடத்துல, அந்த இடத்துல மண் இருக்கே, நாங்க மண்ணுல வந்து கடை இருக்குன்னு நாங்க சொல்லல, சாங்கியம் மாதிரி மண்ணுல கடை இருக்குன்னு நாங்க சொல்லல, எள்ளுல வந்து என்ன இருக்கு அதனால மண்ணுல கடை இருக்குன்னு சாங்கியம் சொன்னோம். அப்ப எள்ளுல என்ன இருக்கோ இல்லையோ அந்த எள்ள கொண்டே நீ வந்து இது பக்ஷணம் எல்லாம் பண்ணிட பண்ண முடியுமா,
அதுக்கு காரக வியாபாரம் எல்லாம் இருக்கு. அதுல எண்ணெயை உள்ள வெளிக்கொணரணும். அந்த எள்ளினுடைய வேற ஒரு நிலை எண்ணெய்ங்கிறது, அது நம்ம சித்தாந்தமா போறது. ஆகையினாலும் நாங்க அவனை மாதிரி சொன்னாக்க நீ என்ன பார்த்து உடஞ்சு விடலாம். நாங்க அப்படி சொல்லல, மண்ணா இருந்த நிலையில மண்ணுன்னு அதுக்கு பேர் வந்தது. இப்ப மண்ணு கடமா மறுத்து கடங்கிறது பேர். அதே மாதிரி கடா பகவஹா சந்தவகா ஏகா படகா அப்படின்னா வசனம் தான், பல நூல்கள் இருக்கு ஒரே ஒரு வஸ்திரம் அப்படின்னா வஸ்திரம் தான். ஆனா அவளை என்ன பாக்குறோம் என்ன சொல்லுவான், துணி உன் புடவையில எத்தனை நூல் இருக்கு அல்லது எத்தனை கலர் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எத்தனை கலர்ன்றது எதை வச்சு வந்தது, அந்த நூலை கொண்டுதானே வந்தது. நூலை கொண்டுதான் அது எத்தனை கடம் இது கலர் இருக்கு, எத்தனை வர்ணம் இருக்கு, எப்படி எப்படிலாம் ரூபம் விசித்திரமா இருக்கே, ரொம்ப விசித்திரமா ரொம்ப அழகா புஷ்பங்கள்லாம் இருக்கே அப்படின்னு ஒருத்தம் சொல்றான். அதையும் பாக்குறோம் லோகத்துல. ஆகையினால எதுவுமே உங்க சித்தாந்த பிரகாரமே வரணும்னு நினைக்காதீங்களோ, எல்லாமே சரியா அமையும். இத மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்கோ. கார்க வியாபார வையத்தியம் வருமே அப்படின்னா அதுவும் வராது, அதுவும் வராது. காரிய பேதம் காரண பேதம், காரணம் வந்து கடம் தான் பண்ண முடியும், காரியத்தினால ஜலத்தை எடுத்து பண்ண முடியும், வசனம் தான். நாங்க அதுக்கு தானே அது மாதிரி மாறிச்சுன்னு சொல்றோம், அந்த ஜலத்தை எடுத்து பண்ணணும், அதுக்கோசரம் தான் கடமா மாறித்து அப்படின்னு நாங்க சொல்றோம். இதுல என்ன தோஷம் இருக்கு, அது உண்மைதானே. அது காரிய தசையில அது ஒரு காரியம் பண்றது, காரண தசையில ஒரு காரியம் பண்றது. பின்னாடி ஒரு உதாரணம் சொல்ல போற, மூணாவது இந்த அத்தியாயத்திலேயே மூணாவது பாதத்துல நம்ம தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நான் என்னதையே நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் நாராயணன் எனக்கு பேரு, நான் சடமனுஷன் கோத்திரத்துல பிறந்திருக்கேன், நான் வேலையினுள்ள இருக்காரன், அந்த மாதிரிலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுமே தெரியல. அப்போ வந்து உனக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தமா, எனக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தமான்னு கேள்வி கேட்டுன்ட்டு அதுக்கு பதில் சொல்ற. அப்படி இல்லை, ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த உடனே இது ஆணா பெண்ணான்றா, இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்றோம். ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லச்ச, அந்த ஆண் குழந்தைன்றது அந்த சமயத்துல அதுக்கு ஆண்மை இருக்கா, அல்லது அந்த பெண் குழந்தை பிறந்ததே குழந்தை பிறந்த உடனே அது குழந்தைய பெற்றுமா பெண் குழந்தை, அல்லது ஆம்பளைன்றவன் உடனே குழந்தைய வந்து ஒரு இது பண்ணிடுவானா, குழந்தைய கொடுத்துருவானா, அந்த குழந்தைன்றது வராது. ஏன் அப்படின்னா அது அதுக்கு அந்தந்த நிலை வரணும். சூத்திரகாரர் சொல்ல போறார், நாங்க சொல்லலை, இதுவோ அசிங்கமான உதாரணம் இல்ல. சூத்திரகாரர் சொல்ல போறார், அபிவியக்தி யோகா அப்படின்னுட்டு ஞாதிகரணத்துல சாதிக்க போறார். அதனால ஒரு புருஷன் ஸ்திரீ அப்படின்னு சொன்னாக்க, அந்த புருஷன் ஸ்திரீங்கிறது குழந்தையா இருக்கிறதே அவன் புருஷன் தான் ஸ்திரீ தான். ஒருத்தன் புருஷனா பிறக்கிறான், ஒருத்தன் பொண்ணா பிறக்கிறது, ஒரு குழந்தை இன்னொன்னு புருஷனா பிறக்கிறது. அது பிறந்ததுனாலேயே உடனே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடும், இவன் புருஷன் இவன் அப்படின்னு சொல்லுவான் நாமோ. ஏன்னா அது குழந்தை, குழந்தைக்கு இன்னொரு குழந்தையை உற்பத்தி பண்றதுக்கு சக்தி கிடையாது, அது அதுக்கு ஒரு நிலை வரணும். அந்த நிலையை வந்தாதான் அதால பண்ண முடியும். இது சூதகாரர் சொல்ல போறாரு. அதனால நம்ம தூங்குற சமயத்துல ஞானம் இருக்கு ஆனா வெளில வரல. ஏன்னா நம்ம இந்திரியங்கள்லாம் விசிராந்தி ஓய்வு எடுத்துட்டு இருக்கு, இழைச்சி ரொம்ப களைச்சி போய் விசிராந்தி பண்ணிட்டு இருக்கு, அந்த சமயத்துல வேலை செய்யல. அதனாலதான் இன்னும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கணும். நம்ம தொட்டு தொட்டு பார்த்தாலும் எழுந்திருக்க மாட்டோம், கத்தி கத்தி கூட்டாலும் காது கேட்காது, கண்ணை திறந்து பார்த்தா கூட கண்ணை திறக்க முடியாது. இதெல்லாம் பார்க்கிறோம். ஆகையினால ஞானம்ன்றது எப்பொழுது இருக்குன்னு சொல்ல போறோம். அந்த மாதிரி ஒரு கடம் அப்படின்னு சொன்னா மண் இருக்கு, அந்த மண்ணா இருக்கிற சமயத்துல ஜலம் எடுத்து வர முடியாது, அதே அது கடமா மாறிடுச்சுன்னா ஜலம் எடுத்து வந்துட முடியும். இதனால கார்க வியாபார வைத்தியம் இந்த மாதிரி எத்தனை தோஷம் சொன்னீங்களோ அது அத்தனைக்கே இதே தான் சமாதானம், ஒரே சமாதானம் தான். ஒரு நிலையை அடைகிறது, ஒரு நிலையை அடைச்சு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரவே வராது. ஒரு நிலை வரைச்சு அது மாறுதல் தான் அடையும், மாறுதல் அடைச்சு அது காரிய காரணமாகன்றது வேறதான் அது. அதனால அது சரியே கிடையாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிக்க போறார். இது அதிகரணத்தினுடைய சாரம். இது நாளைக்கு ஸ்ரீசக்தியை சேவிக்கலாம். அசம் குரு பரம்பராயே நமஹா.